வாழ்க்கையில் நம்ம வந்து நம்மளோட ஏரியாவும் டெரிட்டரியும் பிஸ்னஸும் உறவுகளும் எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளை நாம கொஞ்சம் கூட்டுறதுக்காக ட்ரை பண்ணால் புது புது ஆட்களை மீட் பண்ணுறதும் புது பிஸ்னஸ் பண்ணுறதும் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும் வைங்களேன். அந்த டெண்டக்கிள்ஸ் சொல்லுவாங்களா, டெண்டக்கிள்ஸ் அந்த அக்டோபஸ் அஞ்சாறு கை இருக்கும் அப்படி நின்றுக்கிட்டே போவோம். எங்கே இடத்துல பார்த்தா பிரச்சனை வரும், நகரம் நம்மளை சுட்டு விட்டுருவாங்க, கேவலப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அவன் பெரிய பருப்பு மாதிரி நம்மகிட்ட பேசுவான், காட்டிடுவான், இன்சல்ட் பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு தருணம் நடக்கும்போது நம்ம வந்து உடனே சுருங்கிடக்கூடாது, ரொம்ப அமைதியாக இருந்து அப்படி அந்த அசிங்கத்தையும் அந்த பட்ட அவமானத்தையும் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணணும். அதை மறந்துடணும். நமக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க, நமக்குன்னு உறவுகள் இருப்பாங்க, அவங்க கூட பாசமாக இருக்கணும், அவங்க கூட இன்னும் எவ்வளோ டீப்பாக நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமோ, அவங்கள ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி இருக்கணும். அப்படி அவங்களும் யாரும் இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க கூட நீங்கள் க்ளோஸாகவும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க ட்ரை பண்ணலாம். க்ளோஸாக ஒருத்தன் கூட கிடையாது, எல்லாரும் ஏமாற்றிட்டான், எல்லோரும் தனியாக இருக்கான் அப்படின்னா தனியாக நம்மளை நாமே எப்பவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் என் தனிமை என்ன சாப்பிடணும், சோறு சாப்பிடணும், செலவு கொஞ்சம் பைசா வேணும், இருக்க இடம் சாப்பாடு அவ்வளோதானே. ஒரு ஒரே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும், அவ்வளோதான். நம்ம நம்பியிருக்க ஜீவன்கள் வாயிலா ஜீவன்கள் இது இருந்துச்சுன்னா அவங்கள காப்பாற்றணும். அது நாலு பேர் என்ன சொல்லுவோம், அவ்வளோக்குள்ள நம்ம காப்பாற்றணும் தேவையில்ல, நம்மளால் என்ன முடியுமோ அப்படி நம்ம காப்பாற்ற வேண்டியதான். ஸோ நமக்கு நடக்க அவமானங்களும் நம்ம அதை விட்டுட்டு அப்படி வெளியே வந்துடணும், நமக்கு நாமே சந்தோஷமாக இருக்கணும். அல்லது நமக்குன்னு இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேரோட அவங்க டெவலப் பண்ணும், அதுக்காக அடுத்த இடத்துல போய் காலை அடுத்தால வந்து டெண்டக்கில் புது ரிலேஷன்ஸு புது பிஸ்னஸ்ஸு புது மக்கள் பார்க்குறது ஸ்டாப் பண்ணக்கூடாது, அது நடந்துகிட்டே தான் இருக்கணும். ஆரம்பிக்கும் போது தன்னால் நம்ம மட்டுமே சந்தோஷமாக இருந்து ஆரம்பிப்போம், அப்புறம் நமக்குன்னு ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க, அப்புறம் ஒரு பத்து பேர் இருப்பாங்க, அப்புறம் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க, அப்புறம் ஒரு கூட்டம் ஒரு ஊரே நமக்கு இருக்கும். இந்த ப்ராசஸில் நம்ம நிறைய அவமானங்களும் நிறைய என்ன சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டோம் அப்படிலாம் போவோம், பட் அதனால் பயந்து நின்றக்கூடாது, அந்த முயற்சியில் ஈடுபட்டுகிட்டே இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யமே அமைக்கலாம்.